Hi students, in the video நம்ம பார்க்க போற சம் என்னன்னு பாத்தீங்கன்னா example number 2.5. ஒரு expression, complex expression கொடுத்துட்டு இதை rectangular formல எழுதுங்க, செவ்வக வடிவில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இதுல zங்கிற complex number கண்டுபிடிச்சு காட்டணும், அதை rectangular formல எழுதி காட்டணும். இதுதான் question. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இதுல யாரை நம்ம கண்டுபிடிக்கணும், z தானே கண்டுபிடிக்கணும். ஆனா z ரெண்டு இடத்துல இருக்கு. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நீங்க யாரை கண்டுபிடிக்கணுமோ அவங்கள சிங்கிள் டேர்மாக மாத்தணும். அதாவது அந்த எழுத்து z ஒரே ஒரு முறை வர்ற மாதிரி மாத்தணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் பெருக்கிறேன். இந்த 2 இங்கே கொண்டு வரேன். அந்த 2 இங்கே வரும் பொழுது 2z 3 × 2 = 6 னு மாறும். அதே இங்க வரும்பொழுது 1 + 4i × z − 5i னு வந்திருக்கும். இத ஒவ்வொரு ஸ்டெப் ஆப் இருக்கும். இப்படி z கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலயே நீங்க பெருக்குறீங்க. என்ன நடக்கும், 1 × z z, இங்க பெருக்கும் பொழுது 4iz −5i, இங்க பெருக்கும் பொழுது −5i தான். இங்க பெருக்கும் பொழுது பொறுமையா யோசிச்சா டைரக்டா நம்மளால எழுத முடியும், 4 × 5 = 20. ஒரு மைனஸ் இருக்கு, −20 கிடைக்கும். அது இல்லாம ஒரு i ஸ்கொயர்டு வரும். i ஸ்கொயர்டு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அந்த இடத்துல சைன் மாறும். ஞாபகம் வச்சுக்கங்க, −20 + 20 ஆக மாறிடும். இப்ப நம்ம யாரை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், z தானே. யார் வேணுமோ அவங்களெல்லாம் ஒன் சைடடா கொண்டு வாங்க. இங்க ஏற்கனவே 2z இருக்கு, மீதி இருக்கிற இந்த பார்ட் −z − 4iz னு இந்த சைடு கொண்டாந்துக்கிட்டேன். இங்க மீதி பாத்தீங்கன்னா −5i + 20 இருக்கும். தென் பிளஸ் ஆர் அந்த சைடு போச்சுன்னா −r ஆக மாறும். சரியா, இங்க பாருங்க 2z ல ஒரு z போச்சுன்னா −4iz = 20 ல ஆறு போச்சுன்னா 14. அதை நான் முன்னால எழுதிக்கிறேன், −5i. இசட் தானே எனக்கு வேணும், காமனா வெளியே எடுத்துருங்க. இசட் வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், 1 − 4i இருக்குமா, ஈக்குவல் டு என்ன இருக்கு, 14 − 5i இருக்கு. இப்போ இசட் வேணும்னா பெருக்கலாக இருக்கிற இந்த பகுதி இந்த சைடு வரும் பொழுது வகுத்தலாக மாறும். ஸோ தேட் என்ன பண்றேன், இசட் ஈக்குவல் டு 14 − 5i வகுத்தல் 1 − 4i கொண்டு வரேன். இப்ப பாருங்க வகுத்தல் எப்படி செய்யணும், அதுதான் இந்த பேச்சில் நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். வகுத்தல் அப்ளை பண்ணணும்னா டினாமினேட்டரில் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதுக்கு காஞ்சிகேட் இணை கலப்பெண் எடுத்து, 1 − 4i இருக்கா, மேலே கீழே 1 + 4i நான் பெருக்கிக்கிறேன். பெருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 கொண்டு வந்து ஒவ்வொரு இடமா பெருக்குங்க, 14 − 5i. இங்கே பெருக்கினா −5i. அடுத்தது 4i கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் இங்கே பெருக்கிறேன். ரொம்ப சிம்பிள், 14 × 4 உங்களுக்கு 56i இருக்கு. தென் இங்கே பெருக்கும்போது 4 × 5 = 6, ஒரு மைனஸ் இருக்கிறதுனால −20. அது இல்லாமல் ஒரு ஐ ஸ்கொயர்டு வரும். ஐ ஸ்கொயர்டு வரும் பொழுதெல்லாம் சைன் மாற்றணும். −20 வந்து +20 மாறிடும். டினாமினேட்டரில் பாருங்க, இதுவும் காஞ்சிகேட் தானே, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனோட காஞ்சிகேட். ரெண்டு பேத்தையும் பெருக்கும் பொழுது பெருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு. இதை நம்ம லைவ் வீடியோ கிளாஸில் தெளிவாக சொல்லியிருப்போம். அதை பார்க்காத மாணவர்கள் பார்த்துட்டு கணக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இதில் எந்த குழப்பமும் இருக்காது. இதில் மெய் பகுதி பாருங்கள், 14 × 20 ரியல் பார்ட்ஸ், 20 + 14 எவ்வளோ கிடைக்கும், 34 கிடைக்குமா, 56 − 5i இருக்கிற டம் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 51i கிடைக்கும். டிவைடட் பை 17 இருக்கு, இந்த 17ஆல தனித்தனியாக டிவைட் பண்ணலாம். 34 டிவைடட் பை 17 டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும். 51 டிவைடட் பை 17 டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். அது கூட ஒரு i இருக்கு. இது எனக்கு தேவையான ஆன்சர்.